Hello friends, welcome to Karige Uladam. இன்னைக்கு tomato puree எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell iconஐ click பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த वीडियोस உங்களுக்கு notification வரும். Puree செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி, பீட்ரூட் அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இந்த மூணு பொருள் மட்டும்தான் பியூரி செய்யறதுக்கு தேவை. இப்போ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கலருக்காக அந்த பீட்ரூட் சேர்ப்போம். தக்காளி கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பழம் எடுத்திருக்கிறேன். பீட்ரூட்டோட தோலை நல்லா நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் உள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறமா பீட்ரூட்டை கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இந்த தக்காளியையும் பீட்ரூட்டையும் நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்து அந்த தக்காளியோட தோலெல்லாம் நல்லா வெடிச்சு தனியாக வந்துடும். அந்த அளவு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு தக்காளி எல்லாம். அது தோலெல்லாம் தனியாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா வேக விடணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இதோட சூடு ஆறினதுக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நம்ம தக்காளியோட தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பியூரியை பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன், சிக்கன் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, மக்ரூனி, பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்கு நிறையவே இதை யூஸ் பண்ணுறாங்க. நூடுல்ஸ் பாஸ்தா செய்கிறப்போ நீங்கள் வெளியில் வாங்குற கெச்சப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பியூரியை நீங்களே செஞ்சு அதில் யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாஸ்தா, நூடுல்ஸ், பாவ் பஜ்ஜி இதெல்லாம் செய்கிறப்போ நீங்கள் இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுகரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். இந்த டொமேட்டோவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து எந்த ஃபுட் கலர்ஸுமே ஆட் பண்ணல. பீட்ரூட்டே ஒரு நல்ல கலர் இதுக்கு கொடுக்குது. நம்மளோட பியூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெண்டு தக்காளி தான் போடணும்னு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு தக்காளி போட்டு இந்த மாதிரி பியூரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஒன்றுமே ஆகாது. டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். அசத்தலான டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.